வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மீல் சாப்பிடும் போது சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனி இலைகளா எடுத்து வச்சிருக்கேன். இலைகள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா கீரை ரொம்ப ஈஸியா வேகமா வெந்துடும். இந்த கூட்டுக்கு கால் கப்பு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பருப்பு வேகமா வெந்துடும். நீங்க பருப்பை ஊற வைக்காம வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த பேன்ல ஊற வச்ச பாசிப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கட் பண்ண பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக மட்டும் மசியணும், ஃபுல்லாக மசியக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரை 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கு. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரையை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பருப்போட சேர்ந்து கீரை 5 நிமிஷமா வெந்துருச்சு. பருப்புமே முன்னாடி இருந்ததை விடவே நல்லா மலர வெந்திருக்கு பாருங்க. அடுத்து இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் சீரக விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்சி ஜாரை கழுவி 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் விழுதோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். மணத்தக்காளி கீரைக்கு லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். தேங்காய் விழுது சேர்த்தோம்னா அந்த கசப்புத்தன்மையே தெரியாமல் கூட்டு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். 2 நிமிஷமாக கொதித்து தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நம்மளுடைய கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை கூட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.